ஓம் கம் கணபதியே நமக. குருவடி சரணம், திருவடி சரணம். அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும். ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறவங்கள நல்லது பண்ணுறக்கு, அதே மாதிரி வந்து குடிப்பழக்கம் நீங்க அதற்கு ஒரு சமாச்சாரம். நன்றி. குடி குடியை கெடுக்கும். அது மட்டும் இல்லாமல் குடியானது நாட்டையே கெடுத்துவிடும். காரணம் கேட்டால் துன்பம் தாங்காமல் குடிக்கிறேன் என்பார்கள். ஏழ்மை நிறைந்த குடும்பங்கள் இதன் வழியில் சித்திர வதைப்படுவதை பார்க்கிறோம். தாய்மார்கள் நிறைய பேர் கண்ணீர் சிந்துகிறார்கள். இதிலிருந்து விடுபட எத்தனையோ வழிமுறைகளை தேடுகிறார்கள். ஒரு சில இடங்களில் அமாவாசை தினத்தில் இரவில் மாசாணம் போன்ற அம்மன் கோயிலில் உள்ள இடங்களில் விசேஷ பூஜை செய்வதும், ஆயிரக்கணக்கில் பணங்களை அள்ளி குவித்தும் இனிமேல் குடிக்க மாட்டார்கள் என்று வலது கையில் மஞ்சள் கயிறை கட்டிவிடுவார்கள். ஒரு 8 நாட்கள் குடிக்காமல் இருப்பார்கள். மேலும் துன்பம் தாங்காமல் இதிலிருந்து மீள வழியில்லையோ என்று நினைப்போர் மந்திரங்களில் ஈடுபடுவார்கள். உண்மையிலே மனைவி மக்கள் படும் துயரை எண்ணி பார்த்து குடிப்பழக்கத்தில் இருந்து நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று நினைப்போர்கள் வைராக்கியத்தை மனதில் வைத்து அந்த ஞாபகம் வரும் சமயத்தில் எளிமையான பரிகாரம். நார்த்தங்காய் கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்த்தங்காய் மார்க்கெட்டில் கிடைக்கும். நார்த்தங்காய் ஆல் செய்யப்பட்ட ஊறுகாயை தினசரி 3 வேளைகளிலும் ஒரு துண்டு எடுத்து வாயில் போட்டுக்கொண்டால் அந்த ஞாபகம் மறைந்துவிடும். இது தாய்மார்களுக்கு எளிமையான சுலபமான வழி என்றுதான் ஜோதிடம் அமைப்பில் சொல்கிறது. செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல வந்து இது கொடுங்க. சரி, இன்னொரு சமாச்சாரம். மஞ்சள் மகிமை. இது சினிமா நாடகம் தலைப்பு அல்ல. இந்த மஞ்சள் மகிமை ஒரு சில தலைவலி வரும் சமயத்தில் மஞ்சளை தண்ணீரில் நினைத்து நெற்றியில் 10 போட தலைவலி நிற்கும். ஒரு சில ஆண் பெண் இரவில் படுத்ததும் சில மணி நேரத்தில் பல்லை கடித்துக்கொண்டு வித்தியாசமாக கத்துவது போன்ற சேஷ்டிகளால் வீட்டில் உள்ளவர்கள் பேய் பிசாசுகளின் உபத்திரவம் என்று சொல்வதும், பாடம் போடுவதும், அப்புறம் இந்த சீட்டு கட்டுறதும் இன்றைய நவீன காலத்தில் உண்டு. பையன் அல்லது பெண் அதை பார்த்து பயந்தார்கள். சினிமா பார்த்துவிட்டு வரும்பொழுது சுடுகாடு வழியாக வந்து இடுகாட்டில் உள்ள ஒற்றை பனைமரம் ஆடியதை பார்த்தால் பயந்துவிட்டான் என்று பல பயத்தினை மேலும் சொல்லி பயப்படுத்துவார்கள். எளிமையான பரிகாரம். தண்ணீரில் மஞ்சளை குழைத்து 10 போட வீத உபத்திரவம் நீங்கி நிம்மதியாக தூங்குவார்கள். மஞ்சள் நாயகி, மஞ்சள் மகிமை என்ற மருத்துவ முறைகள் ஏராளமாக உள்ளது. வயதானவர்கள் படுத்த படுக்கையாக உள்ள ஆண் பெண்களை பராமரிக்கும் நிலையில் உள்ளோருக்கு படுக்கையில் உள்ளோரின் முதுகுப்புறத்தில் படுக்கை புண் வந்துவிட்டால் படுக்கையில் உள்ளவருக்கும் உபத்திரவம் பராமரிக்கும் தன்மையில் உள்ளவருக்கும் மிகவும் சிரமமான நிலையில் எளிமையான பரிகாரம் உண்டு. படுக்கை புண் வந்துவிட்டால் அந்த படுத்திருக்கக்கூடிய பெரியவருக்கோ அல்லது வந்து பெரியவங்களுக்கோ மஞ்சளுடன் சிறிது குப்பை மீன் ஏச்சாறு சிறிது உப்பும் சேர்த்து மைய அரைத்து பூசி வந்தால் மிக விரைவில் ஆச்சரியப்படும்படி புண்கள் ஆறும். இதனால் வண்டி வாகன வைத்திய செலவும் மிச்சம். எளிமையான மக்களுக்குத்தான் இதை யூடியூப்பில் பதிவிடுகிறோம். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய அமைப்பு உண்டு. உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து அதாவது தண்ணிக்கு போதைக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து 6வது இந்த மாதிரி படுத்திருந்தாங்கன்னா இந்த மஞ்சளை வச்சு நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சரி, குடிகாரர் வந்து இதையும் பண்ணிவிட்டு உங்களுக்கு வசதி இருந்துன்னா கோமேதக கல் வாங்கி உங்கள் ஊரில் உள்ள கோயில்களில் இருக்கும் குருக்களிடம் கொடுத்து அதை சாமி பாகத்தில் வைத்து
வலது கையில் அணிந்து கொண்டால் சுண்டுகரல் அணிஞ்சிட்டா ரொம்ப விசேஷம், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதில் அழிஞ்சிக்கிட்டிங்கன்னா, அந்த கோமேதகம் வாங்கி இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குடிப்பழக்கம் மாறும் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்குது. ஆகவே நீங்கள் அனைவரும் உங்கள் குடும்பமும் குடியில்லாமல் குடும்பத்தில் கஷ்டமில்லாமல் வாழ, 16 செல்வம் பெற்று வாழ தங்க தண்டுபாணியை வணங்கி, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நல்லாதரவுடன் இன்னும் அடுத்த வீடியோ சிறப்பு வீடியோ தொடரும். நன்றி, வணக்கம்.